Hi folks, welcome to Jacob's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்பைசியான டேஸ்டியான நண்டு மசாலா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நண்டு மசாலா பண்றதுக்கு நான் 1/4 கிலோ நண்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு レッド கலர் நண்டு தான் எடுத்துர்க்கேன். இது நல்லா பெருசாவும் இருக்கும், உள்ள சதையும் அதிகமா இருக்கும். இப்போ வாங்க இந்த நண்டு மசாலா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா அரைச்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் வெங்காயம், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு, 5 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல கொரகொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸா அரைக்காம இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதை நல்லா mix பண்ணிருங்க. இது கொஞ்ச நேரம் பொரியட்டும். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது நண்டு மசாலா வந்து நல்லா டேஸ்டாவும் இருக்கும், சீக்கிரமும் நமக்கு சூடு வந்து பிடிக்காது. அதனால நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்க. வெந்தயமும் சோம்பும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள் கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா 20 போல் சின்ன வெங்காயத்தை லைட்டாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 கிலோ நண்டு எடுத்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் கரெக்டாக இருக்கும். இப்போ 1/2 கிலோ எடுத்தீங்கன்னா 1 பெரிய வெங்காயம் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும்போது நமக்கு வெங்காயம் வந்து சீக்கிரமே வதங்கிரும். இது வந்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் 4 பல்லு பூண்டை இடித்து சேர்த்துக்கிறேன். அது கூட 3 போல பச்சை மிளகாயை நல்லா கீறி வந்து சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் 2 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். இந்த பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நம்ம மசாலா அரைக்கும் போதும் பூண்டு சேர்த்துருக்கோம், அதனால் வதக்கும் போது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா கசந்து கிடக்கும். பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நண்டு மசாலாவில் நீங்கள் புளித்தண்ணி ஊற்றுனீங்கன்னா தக்காளியை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நான் வந்து புளி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால தான் 2 தக்காளி வந்து எடுத்திருக்கேன். 1/4 கிலோ நண்டுக்கு 2 தக்காளி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருந்த நண்டை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. நண்டு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குனீங்கன்னா கீழே வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே வேகட்டும். நம்ம சேர்த்துருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இது எல்லாமே இந்த நண்டோட நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த நண்டில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். எண்ணெயிலேயே வதக்கும் போது தான் நண்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு வந்து கால்வாசி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இந்த நண்டு மசாலாவுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி மசாலா சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நண்டோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துடலாம். இந்த நண்டு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துட்டாலும் பரவாயில்ல, நம்ம இதை சூப்பாகவும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் குழம்பு மாதிரியும் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நான் இந்த நண்டு மூழ்கிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நண்டை வந்து மொதல் நாள் செஞ்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்றதா இருந்தால் இதில் கொஞ்சமாக புளி வந்து கரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நண்டு வந்து அடுத்த நாள் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும்.
நல்லா mix பண்ணதுக்கப்புறம் உப்பு உரப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம மூணு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கோம். அதுபோல் சீரகமும் மிளகும் வந்து சேர்த்துருக்கோம். அதனால் காரம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து காரம் வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நண்டு காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் தேவையான அளவு காரம் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ நண்டுக்கு தேவையான அளவு இப்போ உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த நண்டை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நண்டு நல்லா பாதி அளவு வெந்திருக்கும். இப்போ இதில் இருக்க தண்ணியை வந்து நீங்கள் சூப்பாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா சாதத்துக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். பாருங்கள், பாதி அளவு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணி எல்லாம் ஓரளவு வத்துற வரைக்கும் நம்ம வந்து மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு வந்து நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி இருக்குது, இது வந்து ஃபுல்லாக வத்தட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நீங்கள் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சிங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி மசாலா எல்லாம் நண்டோட நல்லா மிக்ஸ் ஆகிரும். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் நல்லா நண்டோட மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதை நீங்கள் சாதத்துக்கூட சைடிஷாக வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சளி பிடிச்சிருக்க டயத்தில் இந்த மாதிரி நண்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சளியை வந்து இது எடுத்துரும். நல்லா காரமாக செஞ்சு சாப்பிடுங்க, அப்போ தான் நண்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான காரசாரமான நண்டு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜேக்கப்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.